ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஹோம் டெக் அண்ட் ரிசுபேஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஓம பிஸ்கட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பட்டர் பேக்கிங் சோடா ஆயில் எதுவுமே தேவைப்படாதுங்க ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கக்கிட்ட ஒரு ஹம்புல் ரெக்வஸ்ட் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இது ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க இது கிட்டத்தட்ட நூறு கிராம் எந்த கப்ல மாவு எடுத்தீங்களோ அதே கப்ல ஒரு கால் கப் வர அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை சேர்த்துக்கோங்க இதுல இந்த மாதிரி ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் எடுத்து இந்த மாதிரி கையால் நல்லா கிரஷ் பண்ணி உள்ள சேர்த்துருங்க ஒரு அரை அளவுக்கு சுத்தமான நெய் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த பிஸ்கட் நான் டயட்ல இருக்கிறவங்க சாப்பிட்ற மாதிரி செய்றேங்க ஒருவேளை இதை டேஸ்டுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் போல சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா கால் கப் சுகர் சேர்த்த இடத்துல அரை கப் அளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம் கோதுமை மாவுக்கு பதில் மைதா மாவு சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் நான் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்தேன் இல்லையா அதே அளவுக்கு பேக்கிங் சோடா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்ல ஒரு பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும் மாவு ஓரளவுக்கு டைட்டாகவே பிசைஞ்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருங்க அடுப்பை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டை பிளேஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணுங்க இதே ப்ரொசீஜரை நீங்கள் கடாயில் கூட செஞ்சுக்கலாங்க பிஸ்கட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்குற மாவை நான் எந்த மாதிரி உருட்டுறேனோ அந்த மாதிரி உருட்டிக்கோங்க இதில் அன்ஈவனாக இருக்கிற கார்னரை மட்டும் நான் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுடுறேன் இனி இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம கடையிலலாம் எப்படி வாங்குவோமோ அந்த ஷேப்பில் இருக்கிற மாதிரியே நான் ஷேப் பண்ண போகிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச என்ன ஷேப்பில் வேணும்னாலும் இதை ஷேப் பண்ணிக்கலாங்க இதோ ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சிடலாம் இப்போ ஒரு நெய் தடவுன பிளேட்ல ஷேப் பண்ணி வச்சிருக்கிற மாவை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ஒட்டி ஒட்டி வைக்காம கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த பிளேட்டை ப்ரீஹீட் ஆகியிருக்கிற இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சிடலாம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லைனாலும் பரவாயில்லைங்க கீழே ஒரு சின்ன கிண்ணத்தை வச்சு கூட அது மேலே நீங்கள் பிளேட்டை பிளேஸ் பண்ணிக்கலாம் இதை அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு இருபது நிமிஷம் விட்டுருங்க பிஸ்கட் ரெடியானதும் உங்களுக்கே வாசனை வர ஆரம்பிக்கும் அந்த வாசனையை வச்சு பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் எனக்கு பிஸ்கட் நல்லா வெந்திருக்கு பிளேட்டை கேர்ஃபுல்லாக வெளியில் எடுத்துக்கோங்க இப்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஓமோ பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சுங்க அடுப்பை நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு செய்கிறதால கேஸும் நமக்கு கம்மியாக தான் செலவாகும் இந்த ஹெல்தியான ரெசிபியை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ